இப்ப நீங்க பாக்குறதா நம்ம வண்டியோட வந்து ஒரு 3D அவுட்லுக் இது ஒரு டைட்டா இருக்கா செக் பண்ணோம் அதே டைம்ல பேட்டரியில ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகும் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபேன் சுத்தும் இந்த ஃபேன் சுத்துறப்ப கை வச்சு பாத்துறாரு சோ ஹலோ गाइस நவ காட் இஸ் ஹோப் யூ ஆல் டுயிங் கிரேட் சோ நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் வண்டில வந்து சர்வீஸ் பண்ண போறோம் வண்டி வந்து என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணனும் என்னென்ன செக் பண்ணனும்ங்கற ஒரு டீடைலான ஒரு இத தான் பார்க்க போறோம் சோ இப்போ வந்து நம்ம வண்டில ரேடியேட்டர் கழட்டிட்டு இருக்காங்க வாங்க நான் காமிக்கிறேன் सो गाइस नम वेटर सो कल वाने पक सर्वी पड़े तरह अंदक लीक अंतमी एदानु चेक पड़ा ना अगर ना विस्काना वो इंकम फेन रीज नम्बर रेडियेटर फेन तीन अंत पकड़ इतनी पाक नम्बर वोड़ वो 3D अवट लाइटा सुत அடி இத வந்து இன்டீரியர்ல உள்ள கபோர்டு சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வண்டில வந்து கபோர்டு வந்திரும் சோ ஒரு கிராஸ் ஆங்கிள்ல இதுக்கு வந்து டோர்ஸ் எல்லாம் வந்திரும் அது வந்து டிஃபரண்டான பேட்டர்ன்ல வந்திரும் அது வந்து நம்ம எப்படிங்கறது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம டாப்ல வந்து வுட் மாதிரி பிளான் இது பண்ணிருக்கோம் இந்த சைடு இதெல்லாம் வந்து வுட் மாதிரி இதாயிரும் இது இப்போ வர்க்கிங் ஃபைலா தான் இருக்கு அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா முடிச்சதும் பங்கமா அவங்க எல்லாமே நமக்கு இது வந்திரும் நான் அப்ப வந்து கண்டிப்பா இன்ஸ்டால இத வந்து போடுவேன் சோ நீங்க அப்படியே இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி வெச்சுக்கோங்க இன்ஸ்டா ஐடி வந்து அப்படியே கீழ கொடுத்துக்கறேன் नमक और प्राक्ट वह मेन बीएडे ट्रे पड़ी काम ना कामिकेन इतना नम्बर अ 3D डिजाइन पातरपी अब पक वर्कअटा नम व्लॉग कंपा आड पड़ी करें वो वो नम वो वे सेटा चेक पड़पा और वी वो लांगे और कार पड़नुरा इंफर्मेशन विषयते वो शाटा नम विस्कान फर्स्ट इतार अदक वे पड़े वह पाक रेडियेटर सर्वी पड़ी पाक वाटर फ्लो पक சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நம்ம கூலண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் கூலண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா கூலண்ட் ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு இன்ஜினை கொஞ்சம் கூலா வெச்சுக்கும் அதே டைம்ல சுத்தி அந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும் ரஸ்ட் ஆகாம பாத்துக்கும் அதுக்காக தான் ப்ராப்பரா கூலண்ட் மெயின்டெய்ன் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம ரன்னிங்ல போயிட்டே இருக்கோம் எங்கனா கூலண்ட் கம்மியா இருக்கு அப்படினா நம்ம குடிக்கிற தண்ணி அதாவது salt இல்லாத வாட்டரை நம்ம டாப் அப் பண்ணிக்கலாம் கூலண்ட் தான் போடணும் அவசியம் இல்ல टापअप पड़ो एमरजेंसी की पकड़े कड़े अब कूलेंट पा वाटर कुड़ी तीन कूड़े ऊतल तपे रेडियेटर माटी मुड़चे नेक्स्ट पाती नम्बर वीले कलटो वील कलटो अब नम लांग ट्रावल पड़पर तिरपी अगे लांग ट्रावल पड़ेपो ब्रेक पैड पाक ना मारा कल्टे डिस्क एपड़ी ब्रेक पैड एपी नम्बर किलोमीटर रे किलोमीटर अट्लीस्ट सूमा पक टी नगर को चेन्न सुत आलट्रिक पड़पर அதனால பிரேக் பேடோட அளவு எப்படி இருக்கு 50% இருக்குனா யோசிக்கவே தேவையில்ல பிரேக் பேட மாத்திடணும் டிஸ்க் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குன்னு பார்த்து டிஸ்கையும் மாத்திடணும் தேவை இருந்தால் மாத்திறது ரொம்ப நல்லது ஏனா ஒன்ஸ் ஒரு ட்ரிப் கொண்டு போறேனா கண்டிப்பா குறச்சு குறச்சு பார்த்தாலும் ஒரு ஒரு 8-9000 கிலோமீட்டர் அசால்ட்டா ஓடிடும் சோ பிரேக் பேடோட மொத்த லைஃபே பாத்தீங்கன்னா 15000 கிலோமீட்டர் தான் சோ அதனால யோசிக்காம பிரேக் பேட் டிஸ்க் சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேக் வீல் சோ பேக் வீல்ல பாத்தீங்கன்னா பிரேக் ஷூ வரும் பிரேக் ஷூவும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் சிலிண்டர் சோ பிரேக் ஆயில் போற அந்த டியூப் எல்லாம் கரெக்டா இருக்கு மெட்டல் டியூப் ரப்பர் டியூப் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அதெல்லாம் கரெக்டா செக் பண்ணிடணும் அதே மாதிரி வீல் லூஸ் பண்றப்போ டைட் பண்றப்போ கொஞ்சம் லேட்டா கிரீஸ் போட்டு மாத்துறோம் எதுக்காகனா நமக்கு இன் கேஸ் பஞ்சர் ஆக கூடாது சப்போஸ் பஞ்சர் ஆச்சுனா அந்த நேரத்துல வீல் கழட்டறதோ மாட்டறதோ ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடும் சோ அது ஈஸியா கழட்டி மாட்டிறதுக்காகவும் ரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காகவும் ஒரு 8 இயர்ஸ் ஓல்ட் வண்டி அப்படிங்கறதால போல்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரஸ்டா இருக்கு சோ அதெல்லாம் கழட்டிட்டு நல்லா கிரீஸ் போட்டு பக்கா மாட்டிடணும் மாட்டறப்ப எங்கயாவது கொஞ்சம் ஒரு நெட் டைட்டா இருக்கு அப்படினா யோசிக்காம போல்ட் நெட்டும் ஃப்ரெஷா போட்டிருக்க நல்லது ஏன்னா நம்ம ட்ரிப் பண்றப்போ இதெல்லாம் ஒரு பெரிய டென்ஷன் குடுத்துறோம் நமக்கு இத வச்சு நோண்டிக்கிட்டு இதையே பாத்துட்டு இருந்தா நம்ம ட்ரிப் ஒரு ஜாலியா இருக்காது சோ அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம இன்ஜின் சைடுல போக போறோம் இன்ஜின்ல என்னென்னலாம் பார்க்கணும் சோ ஒரு டிரைவருக்கு வந்து இன்ஜின் சைடுல பார்க்கிறதுக்கு ஒண்ணும் பெருசா தெரியாது ஏன்னா அம்பாசிடர் காலோ சாரி அம்பாசிடர் ஓட்டற காலத்துல பாத்தீங்கன்னா டிரைவருக்குலாம் பெருமாளே எல்லாமே தெரியும் ஏன்னா அந்த நேரத்துல வண்டி ஓட்டுற டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி பக்கத்துல இருப்பாங்க வண்டியை துடைப்பாங்க இன்ஜின் ஓபன் பண்ணி ஆயில் இருக்கா கூலண்ட் இருக்கா அப்பலாம் கூலண்ட் கிடையாது தண்ணி இருக்கா சோ ஃபேன் பெல்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா இதெல்லாம் வந்து அம்பாசிடர் காலத்துல கரெக்ட்டா பாக்குற அளவுக்கு மெக்கானிக்கி சாரி டிரைவரே ஒரு மெக்கானிக்கா இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா
இன்னைக்கு காலகட்டத்தில் நேராக ஏறி வருது, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணுறது, ஏறி உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சா வண்டி ஓட்டிடணும். ஸோ வண்டி ஓடிடணும், அது எப்படி ஓடுதுன்னா பார்க்க மாட்டாங்க, அதோட மெக்கானிசம் தான் தெரியாது. எதுனா டவுட்டுனா நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல அந்த கூகுள், ஸோ அவரை கேட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. அவர் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பாரு, தவிர எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ சில விஷயம்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம ஆர்டிஸ்டுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்ஜின் ஆயில் எப்படி செக் பண்ணணும், மீட்டரில் ஒரு லைட்டு எரியுதுன்னா அது எதனால் எரியுது, எந்தெந்த பக்கத்துலேருந்து வருது. ஏன்னா ஒரு சர்வீஸ் சென்டர் ஓனராகவும் சரி, ஒரு மெக்கானிக்கும் சரி, நான் எப்போவுமே கூட இருக்க போகிறதில்ல. மேபி ஃபோன் பண்ணி கேட்டால் நான் சொல்லுவேன், எல்லா நேரத்தில் ஃப்ரீயாக இருக்குமான்னு தெரியாது. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நம்ம சும்மா பதில் சொல்லிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு சில நேரத்தில் டென்ஷன் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் அவருக்கே ப்ராக்டிக்கலாக இந்த போகிறப்ப இந்தந்த விஷயம்லாம் நடக்கும், இதெல்லாம் நீ கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கணும்ப்பா அப்படின்னு. இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ ஒரு வாட்டி ஹீட் ஆகிடுச்சு, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் நான் என்ன பண்ணணும்னா எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாரு. ரேடியேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் நிறைய போய்ட்டு ரேடியேட்டரை கை வச்சுட்டாரு. ஆனால் அப்படின்னா ஓரம் சூடாக இருக்குது அப்படின்னு. ஸோ சூடாக தான் இருக்கும், ஹீட் ஆகிற நேரத்தில் அந்த நேரத்தில் கை வைக்க கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் டைம் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ என்ன ஆச்சுன்னா, இப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் நம்மளே கொஞ்சம் நமக்கு பேசிக்காக தெரியணுங்கிறதுக்காக நான் அண்ணா அப்போவே சொன்னேன், அப்போ வண்டி சர்வீஸ் பண்ணும்போது கற்றுக்கடா, அப்போ கூடவே நின்று பண்ணிக்கோ அப்படின்னாரு. ஸோ அதுக்காக தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கும் தெரியணும், ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்காது, எல்லாமே அப்படியே கேளுங்க, உங்கள் எல்லாருமே வேறு லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்ஜினில் பேசிக்காக ஆயில் எப்படி செக் பண்ணுறது, கூலண்டி இருக்கா இல்லையா, ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணிட்டுருக்கப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா எப்படி எப்படி வாட்ச் பண்ணணும், ஒரு சின்ன விஷயம்லாம் சொல்கிறேன். ஸோ என்ஜின் சைடில் போகலாம். ஸோ என்ஜின் சைடில் போனோன்னே ஸ்ட்ரைட்டாக ஆயில் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிரைவரோ ஓனர் கம் டிரைவரோ யாரோ ஒருத்தர் அந்த சீட்டில் உட்கார, ஒரு பேர் டிரைவர் மட்டும்தான், அவர் ஓனராக இருந்தாலும் பரவாயில்ல டிரைவர் தான். இந்த பேட்டரியோட டெர்மினல் கரெக்டாக இருக்கா பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த எங்கள் மாதிரி சர்வீஸ் சென்டரில் விட்டாலும் சரி, வெளியே விட்டாலும் சரி, எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த பேட்டரி ஒயரில் நம்மளது லூஸ் ஆகும், நம்ம வெல்டிங் பண்ணுறதுக்காக அப்பப்போ கழட்டி பண்ணுறதுக்காக அடிக்கடி கழட்டி கழட்டி மாட்டிகிட்டே இருந்தோம். அதனால் நானே மறந்துட்டால் கூட தப்பாகிடும். அதனால் ஒரு ஓனராக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பேட்டரி ஒயர் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணும், அதே டைமில் பேட்டரியில் ஃபங்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஆயில் ஆயில் செக் பண்ணிட்டோம், பேட்டரி செக் பண்ணிட்டோம், சில ஒயர்லாம் எதுக்காக செக் பண்ணணும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலி கடிச்சிருக்கிறதாலையோ இல்லைன்னா நாள் பட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒயரில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அந்த காப்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் இருக்கும், அந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் மாதிரி ஹீட் ஆகி ஹார்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றோட ஒன்று உரைச்சிட்டு அதுவும் ஒரு பிரச்சனை வரும். சும்மா கிளான்ஸ் எனக்கு ரொம்பலாம் டீப்பாலாம் பார்க்க வேணா, உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறீங்க, பார்க்குறது எல்லாம் சரியாக இருக்குன்னா ஓகே டன், அதை பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃபில்ட்ரு, இது ரொம்ப பேசிக்கான விஷயம் தான், ரொம்பலாம் யாருக்கிட்டையோ போயிட்டுலாம் கேட்டுலாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸ். ஸோ சைடில் சின்ன சின்ன கிளிப்பு தான் இருக்கும், இதை எடுத்து பார்க்குறோம், டஸ்ட்டு அவ்வளோ இல்லை, கரெக்டாக இருக்குது. இது என்னென்ன பண்ணோம், ஒன்று கீழே தட்டுறதோ இல்லைன்னா ஏர் பிடிச்சி போடுறதோ போட்டால் போதும். ஸோ ஏர் ஃபில்டர் பாக்ஸ் இதையே மாட்டிடுவோம் ப்ராப்பராக. இந்த ஏர் ஃபில்டர்லாம் கழட்டி மாட்டுறப்போ சில ஓஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம். சைடில் சின்ன சின்ன ஓஸ் எல்லாம் போவோம், அதெல்லாம் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ஜின்லேருந்து டேங்குக்கு பெட்ரோல் டேங்குக்கு போகிற வேக்யூம் ஓஸு, ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இது பாருங்கள், இப்போ நான் கழட்டி மாட்டுறப்போ இது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, இதை மறந்துட்டிங்கன்னா பிரேக் பிடிக்காது, பிரேக் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ நான் அவர் சொன்னார், அதனால தான் ஏர் ஃபில்டர் கழட்டணும் சொல்லிட்டு என்ன திட்டக்கூடாது. கழட்டுறது எப்படியோ மாற்றுறது அப்படி, அதே மாதிரி ப்ராப்பராக மாற்றணும், அது உங்களோட பொறுப்பு. கழட்டுறது முக்கியம், மாற்றுறது தான் முக்கியம். கழட்டுறது எல்லாருமே கழட்டி போட்டுருவாங்க, ஐயோ இது அதுக்கு பக்கத்தில் வருமோ, அது இதுக்கு பக்கத்தில் வருமோ, திருப்பி கூகுளில் சர்ச் பண்ணி அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது கரெக்டாக ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருக்குமே நல்லது. ஸோ ஆர்டிஸ்ட் இது உங்களுக்கு தான். ஓகே, நம்ம மழை காலத்தில் ஓட்டினாலும் வெயில் காலத்தில் ஓட்டினாலும் நம்ம வைப்பர் யூஸ் பண்ணுறப்போ வைப்பரில் வாட்டர் ஸ்ப்ரே, ஒரு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் பண்ணணும். அது எதுக்காகனா கண்ணாடியே சீக்கிரத்தில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு மண் இருக்குது நம்ம துணியை வச்சு துடைக்கிறோம்னா ஸ்க்ராட்ச் ஆகும், அதே அந்த துணியை எடுத்து வாட்டரில் டிப் பண்ணி துடைச்சி பாருங்கள், சுத்தமாக ஸ்க்ராட்ச் ஆகாது. அது நல்ல விஷயமும் கூட, டஸ்ட்டு தட்டிட்டு தான் துடைக்கணும். அதே மாதிரி வைப்பர் யூஸ் பண்ணுறப்போ ஸ்ப்ரே பண்ணி தான் நம்ம வைப்பர் யூஸ் பண்ணணும். இது வைப்பர் வாட்டர் இது எப்போவுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வைப்பருக்கு நல்லது, கண்ணாடி ஸ்க்ராட்ச் ஆகாமல் அதை பார்த்துக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா லெவல் இருக்கும், கூலன் டேங்கில் லெவல் வராது, பட் பிரேக் ஆயிலுக்கு இந்த பாருங்கள் மினிமம் மேக்ஸிமம், இந்த மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே இருந்தால் பரவாயில்ல, மேக்ஸிமம் லெவலுக்கு கீழே வைக்காதீங்க. ஃபார் எமர்ஜென்சிக்கு அது ரொம்ப பிரச்சனை பண்ணிடும், ஏன்னா ஆயில் இருக்கிறதே மினிமம் லெவலில் தான் இருக்குன்னா பிரேக் எதனா ஃபெயிலியர் ஆகுதுன்னா கொஞ்சம் சின்னதாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த எங்கே பிரேக்னு வந்து அங்கேருந்து ஒரு கார் கேரேஜுக்கு போகிறோம், ஏன்னா பக்கத்தில் ஒரு ஏதோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் கூட ரிசீவரில் ஆயில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இருக்கிறதே மினிமம் லெவல் கீழே இருக்குன்னா நீ ரெண்டு வாட்டி ப்ரெஸ் பண்ண டக்குன்னு ஆயில் வெளியே போய்டும், அப்புறம் பிரேக் யூஸ் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா,
பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்கு பாருங்க. இந்த கலர் பாருங்க, இப்போ உள்ளே காமிக்கிறேன். அந்த ரேடியேட்டர் ஏன் சர்வீஸ் பண்ணுறது காமிக்கிறது பாருங்க, எவ்வளோ அழுக்காக இருக்கு. இந்த மேலே பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி அழுக்காக பவுடர் மாதிரி ஆகிருக்கு பாருங்க. இது என்னென்னா உள்ள மெட்டல், இன்ஜினுக்குள்ளே ஒரு மெட்டல் இருக்குல்ல, அது வந்து ரஸ்ட் ஆகிட்டு அதோட அது ஹீட் ஆகிட்டு எல்லாமே வெளியே வந்துடும். எப்படி கடலுக்குள்ளே ஒரு பொருளை தூக்கி போட்டால் தானாக தூக்கி வந்து கரையில் சேர்த்துருமோ அந்த மாதிரி தான் இது. இன்ஜின் சைடில் என்ன பிரச்சனைனாலும் இந்த ரிசீவரில் தெரிஞ்சிடும். ஸோ அழுக்காக வந்து ரிசீவரில் நிற்குதுன்னா இன்ஜின் சைட்லேயே அவ்வளோ அழுக்குதுன்னு இருக்கும். அதுக்கு தனியாக ரேடியேட்டர் லிக்விட் இருக்குது, ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த லிக்விட் உள்ளே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஓட விட்டுட்டு அந்த தண்ணியெலாம் திருப்பி எடுத்துட்டு திருப்பியும் ஒரு ரெண்டு வாட்டி ஃப்ரெஷ் அவுட் பண்ணோன்னா, ஃப்ரெஷ் அவுட் பண்ணனா சூப்பராகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ரேடியேட்டர் மாட்டிட்டு அதை கூலண்ட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கூலண்ட்டை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டியை ஓட விடணும். ஒரு பத்து நிமிஷம் ஓட விட்டுனா ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகிடும். டெம்பரேச்சர் ஃபேன் ஆன் ஆகுதா இல்லையா செக் பண்ணும். இது பாருங்கள், ஸோ இந்த ஃபேன் இப்படி சுத்தம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபேன் சுத்தம். இந்த ஃபேன் சுற்றுறப்ப கை வச்சு பார்த்துறாதீங்க, ஒரு சவுண்டு வரும் உங்களுக்கு. ஸோ ரேடியேட்டர் ஃபேன் ஆன் ஆகிற சவுண்டு வரும். அந்த ஃபேன் ஆன் ஆகிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடுது, திருப்பி ஓடிட்டு ஆஃப் ஆகுது அப்படின்னா கூலிங் சிஸ்டம், அதாவது ரேடியேட்டர் ஃபேனு இந்த சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் ரேடியேட்டர் மாட்டிட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன், எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஓகேன்னு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் மாட்டுறப்ப அதை சாக்கிட்டு மறந்துட்டாலோ இல்லை ரேடியேட்டர் ஃபேன் வீக்காக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக சுற்றினாலோ கூலிங் சிஸ்டம் சரி வராது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணும். எல்லாம் மாட்டி முடிச்சுட்டா ரேடியேட்டர் ஃபேன் ஓடுதா, கரெக்டாக டைமுக்கு கட் ஆகுதா, 1, 2, 3, 4 ஒரு 15 செகண்ட் ஃபேன் ஓடிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடும் இது. அதே மாதிரி அந்த ஃபேன் மாற்றின உடனே கரெக்டாக வேலை செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் மாட்டி முடிச்சுடுங்க, தண்ணியெல்லாம் ஊற்றிட்டீங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஏசி ஆன் பண்ணினா அந்த ஃபேன் அப்பத்துலேருந்தே ஓட ஆரம்பிச்சிடும், கூலிங் சிஸ்டம் ஃபேன் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு. நம்ம விஎஸ்கே அண்ணா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம இன்ஃபர்மேஷனான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பா. நம்ம வண்டியில் வந்து நாங்கள் பிரேக் பேடு, டிஸ்க் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம், கிளச் ஃபேஸிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அது வந்து ஒரு பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம், ஸ்பேர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்பேர் ஆர்டர் பண்ணிட்டோம், ஸ்பேர் வந்துடும், அது வந்து நீங்கள் அப்புறமா நம்ம சர்வீஸ் பண்ணுறதை லைட்டாக பார்ப்பீங்க. இது ஒரு பக்கா இன்ஃபர்மேஷனான விளாக். அண்ட் இதை வந்து நான் அவட்ட கேட்டேன், கேட்கும்போது எனக்கு சொல்லினாரு பேஸ் லைக் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ, ஆனால் இது ஒரு விளாகாக எடுப்பேன், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் லாங் கார் ஓட்டுவீங்க, ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. நான் பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு எதுவும் தெரியாது, நம்ம ஓட்ட ஓட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆள் சொல்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ இந்த விளாக் வந்து டெடிக்கேட்டடாகவே ஒரு இன்ஃபர்மேஷன் விளாகு. அண்ட் நமக்கு வந்த அந்த ப்ராடக்ட்ஸை பாருங்கள். நீங்கள் ஸோ மென் டிசோர் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி ஒரு ஐட்டம், ஸோ நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயாவது போகிறோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அதே நேரம் வந்து நம்ம பியர்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு கிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பியர்ட் மெயின்டெனன்ஸ் கிட் இது எல்லாமே இங்கே அங்கேருந்து தான் வந்துச்சு. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு பக்காவாக நம்ம வரப்போகிற விளாகில் வந்து இது வந்து என்னென்னு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இந்த விளாக் வந்து அப்படியே வந்து என் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இருக்காங்க மட்டும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.